வணக்கங்க. தீஷூஸ் குக் புக்கில் ராகி மாவும் ஜவ்வரிசியும் சேர்ந்து செஞ்ச ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட்டும் கூடவே கேரளா ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு தேங்காய் சட்னியும் தான். அப்போது ஆரம்பிக்கலாமா? முதல்ல ஜவ்வரிசியை ஊற வைக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு கப் தயிர் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1.5 கப் தண்ணி எடுத்துட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மோர் மாதிரி நம்ம கலக்கிக்கணும். இப்போ இதில் 1 கப் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை தண்ணியில் கழுகிட்டு சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் மினிமம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி கலந்துட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டே ஊற வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஓவராக புளிச்சிடும். நான் இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறியிருக்கு. கொஞ்சமாக அந்த மோர்லேருந்து தண்ணி இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்மளோட ஜவ்வரிசி நல்லா உடஞ்சி வந்துடும். அடுத்தது இதில் ராகி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு 1 கப் ராகி மாவு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம், தனியாக கரைச்சி சேர்க்கணுன்ட்டு இல்லை. இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லைனா ஒரு கரண்டி வச்சு நல்லா மெதுவாக கலந்து விடுங்க. முதல்ல தண்ணி சேர்க்காதீங்க, மோரில் இருக்க தண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணி சேர்த்தா இது கரெக்டாக நமக்கு வராது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிருக்கலாம். ஏன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்திருக்கோம், அது இல்லாமல் ராகி சேர்த்ததுனால இன்னொரு 1/2 மணி நேரம் வச்சா இந்த மாவு நமக்கு நல்லா செட் ஆகி வந்துடும். இப்போ இந்த மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த கேரளா ஸ்டைல் சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல நான் இங்கே கொஞ்சம் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள். நான் இங்கே காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். காரம் அளவாக கலர் நல்லா இருக்கும்ன்றனால, இல்லைன்னா நீங்கள் சாதா மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து தாளிப்பு போடுறதுக்கு நான் இங்கே தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஆயிலை எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல. இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிடலாம். தேங்காவை ஊற்றிட்டு இதோட கொஞ்சமாக தண்ணி கலந்து இதை ஊற்றி விட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த சூட்டில் இந்த கொதி இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு மேலே கொதிச்சா தேங்காய் வந்து ஒரு மாதிரி கொழக்குழன் ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த சட்னி சாதாரணமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியோட அளவு கம்மி பண்ணி திக்காக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த ராகி மாவு சேர்த்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். இதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் பச்சை வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டு லைட்டாக உடச்சி எடுத்திருக்கேன். இதை டைரெக்டாகவே நம்ம சேர்த்துக்கலாம், நான் ரொம்ப கடிப்படும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் நல்லா கலந்து வந்துடும். அடுத்தது ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இது காஞ்சதுக்கப்புறமா கடுகு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண இஞ்சியும் நல்லா பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது இதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மோரில் உப்பு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இப்போ தான் உப்பு சேர்க்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 மீடியம் சைஸ் கேரட் துருவினது இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறினதுக்கப்புறமா மாவோட கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கணும். கடைசியாக கொஞ்சம் போல் மல்லித்தலை இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் இது நல்லா இருக்காது. இதை நீங்கள் அடை மாதிரியும் சுட்டெடுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி நல்லா பணியாரமாக சுட்டுக்கலாம். ஆயில் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இது வந்து இரும்பு கல்லாக இருந்தாலும் இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு குழியாக இந்த மாதிரி நம்ம மாவை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வைங்க. சாதாரணமாக அரிசி மாவில் செய்கிற பணியாரத்தை விட இது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மெதுவாக திருப்பி விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இந்த ஜவ்வரிசி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதே சமயம் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் ரொம்ப நல்லது. ராகி மாவில் தனியாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஹெல்த்தியான இந்த பணியாரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாவு வச்சு நீங்கள் சாயந்தர நேரத்தில் வடை மாதிரி கூட செய்யலாம். அப்புறம் ராகி மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் இந்த மாதிரி ஜவ்வரிசியில் கலந்து நீங்கள் பணியாரம் பண்ணலாம். நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து மற்ற வீடியோஸும் பாருங்கள்.